என் பேர் ஜலாலுதீன் இயற்கை பாதுகாப்பு சங்கத்தினுடைய தலைவராக இருக்கேன் இப்போது திருச்செந்தூரில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து இரண்டு பேர்த்த வந்து அடித்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி நியூஸில் பார்த்தேன் இப்போ அந்த யானைகளை பொறுத்த வரைக்கும் வந்து அது ஒரு சோசியல் அனிமல் ஏன்னா வந்து யானைகளை வந்து ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய விலங்கு கிடையாது யானை வந்து ஒரு காட்டில் வந்து சுதந்திரமாக பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடியது அந்த யானை யானையினுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னாக்கா அது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவாவது அது வந்து நடக்கணும் அது நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது மழை விட்டு மலை காடுகள் மகுடுகள் இதெல்லாம் வந்து இதாகவும் இயற்கையாக காடுகளில் வந்து ம மரம் இலை இலை செடி கொடிகளை எல்லாம் சாப்பிட்டு வாழக்கூடிய உயிரினம் அப்படியாப்பட்ட ஒரு யானையை வந்து நம்ம வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு இருபது இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அடைச்சி வச்சோன்னா அதுக்கு என்னன்னா மென்டல் டென்ஷன் ஆகும் மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆக ஆக என்ன ஆகுனாக்க யானைகள் வந்து தன்னுடைய கோபத்தை வந்து வெளிப்படுத்தியே ஆகும் அப்போ வந்து இப்போ புதுசாக வந்து ஒருத்தர் உள்ளே வர்றாங்கன்னா ஒரு யானை பாகன் வந்து அது கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாருன்னா அவன் மேக்சிமம் வந்து அது வேணுன்ட்டு வந்து அடிக்கிறது இல்லை புதிய நபர்கள் யாராவது போகும் பொழுது யானை அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இங்கே கோயில் யானை ஆகட்டும் மற்ற இதை இப்போ காட்டுக்குள்ளே இருக்கிற யானைகளாகட்டும் பொதுவாக வந்து அந்த மாதிரி இதாகும் இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து யானைகளை வளர்த்துறாங்கன்னாக்கா தினந்தோறும் வந்து அந்த யானையை வந்து பராமரித்து அதை குளிப்பாட்டி மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே கொண்டு விட்டுடுறாங்க காட்டுக்குள்ளே அந்த இயற்கையாக வந்து அது பாட்டு காடு எல்லாம் ஏறி இறங்கி அதே போல் வந்து மாலை நேரத்துலேயும் வந்து கூப்பிட்டு வந்து பராமரித்து அது விட்டுடுறாங்க அப்போ அது வந்து இயற்கையோடு வந்து ஒன்றி போயிடுது இப்போ வந்து இந்த கோயில் இந்த மற்ற இடங்கு சர்க்கஸ் இந்த மாதிரி பகுதிகளில் யானைகள் வந்து இதாகும் பொழுது வந்து அது சிறை பிடிச்சி வச்ச மாதிரி தான் இருக்கும் ஒரு மனிதனை வந்து சிறைக்குள்ளே வச்சு அடைச்சாக்கா என்னாகும் அந்த மனிதன் வந்து ஒரு வெறி உண்டு தான் இருப்பான் அப்போ அந்த கோபத்தை வந்து யார்கிட்ட காட்டும் ஏன்னா வந்து யானைகளுக்கு வந்து துக்கம் சந்தோஷம் விளையாட்டு எல்லாமே இருக்கக்கூடியது அது அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தோம்னா யானையினுடைய வாழ்க்கையும் மனிதனுடைய வாழ்க்கையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் பிறப்புலேருந்து அது இறப்பு வரைக்கும் அது வந்து ஒன்றி போகும் அப்படியேப்பட்ட ஒரு யானையை வந்து பொதுவாகவே ஒரு சோசியல் பாண்ட் அனிமல்ங்குவாங்க இந்த யானை வந்து கூட்டமாக வாழக்கூடிய ஒரு உயிரினம் ஏன்னா வந்து மற்ற விலங்குகள் மாதிரி கிடையாது யானையை பொறுத்த வரைக்கும் வந்து தன்னுடைய கூட்டத்தில் இருக்கும் அந்த கூட்டத்துக்கு வந்து தலைமையேற்ற பொதுவாக வந்து ஒரு பெண் யானை தான் அந்த கூட்டத்தையே வந்து வழி நடத்தி செல்லக்கூடிய ஒரு இது அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இடங்களில் வந்து யானை வந்து நம்ம சிறைப்பிடித்து வச்சுருக்கிறோம்னாக்கா அப்போ அது என்னாகும் தான் வந்து ஏதாவது இதாகும்பொழுது தன் கோபத்தை ஆட்ட காட்டணுங்கும்போது இதாகும் அதாவது மனிதர்களை தாக்கப்படும் விட்டு ஆக்ரோஷமாக ஏதாவது செயல்கள் வந்து ஈடுபடும் ஏன்னா வந்து பொதுவாக காட்டுகளில் பொறுத்த வரைக்கும் யானைகள் வந்து ஒன்று கொன்று வந்து தொடு உணர்வுகளனால் வந்து அது என்ன பண்ணும் ஒன்றுக்கு ஒன்று சந்தோஷமாக இருக்கும் விளையாடவும் இது துக்கங்களை பரிமாற்றம் பண்ணவும் எல்லாமே வந்து யானைகளுக்கு இருக்குது அப்படியாப்பட்ட யானைகளை வந்து நம்ம சிறைப்பிடித்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப இது அது வந்து துன்புறுத்துறது தான் ஒரு இது அதே போல் வந்து வருங்காலங்களில் வந்து யானைகள் வந்து கோயில்களுக்கு மற்ற இந்த தர்காக்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து தேவையாங்கிறது வந்து அரசாங்கம் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா வந்து யானைகளை பொறுத்தவரை நமக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா நம்ம போய் கலெக்டரேட்டாக அவங்கள்ட்ட யார்ட்டோ மனு கொடுத்து ஏதோ பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கலாம் இதே யானைகள் யார்கிட்ட போய் மனு கொடுக்கும் யார்கிட்ட போய் பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியும் அது இப்போ வந்து புத்துணர்ச்சி முகாம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க சமீப காலமாக வந்து ரெண்டு மூணு வருஷமாக அது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து கூட வந்து அந்த யானைகள் அதையே எதிர்நோக்கிட்டு இருக்கலாம் கண்டிப்பாக ஓ நம்ம வந்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போவோம் அப்போ வந்து தன்னுடைய இனங்களை வந்து சந்திக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கும் இது எல்லாம் வந்து நம்ம ஒரு முட்டுக்கட்டையாக போட்டதுனால வந்து அது வாய்ப்புகள் நிறைய இந்த மாதிரி மென்டல் வெரிஸ்க்கு இருக்கும் இதனால் வந்து இதுக்குள்ளான வந்து யானைகள் பராமரிக்கிறது இப்போ வந்து இப்போ ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நம்ம முதுமலை நம்ம ஆனமலை டைகர் ரிசர்வ் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா யானைகளை எப்படி பராமரிக்கிறாங்க அப்போ அந்த பராமரிப்பை வந்து அதை மேற்கோள் காட்டி அதே போல் வந்து யானைகளை வந்து கரெக்டாக வந்து அந்தந்த வேலைக்கு வந்து இத்தனை கிலோமீட்டராவது வந்து நடக்க வைக்கணும் நடைப்பயிற்சி கொடுக்கணும் யானைக்கு வந்து பொதுவாக வந்து எங்கேயாவது ஒரு கா பக்கத்தில் இந்த ஊர் எங்கே யானை வளர்த்துறாங்களோ பக்கத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதிகளை கொண்டு போய் ஒரு வீக்லி ஒன்ஸ் டூஸ் வந்து இயற்கையாகவும் வந்து அது இருக்கணும் அந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பண்ணி கொடுத்தாலே வந்து யானைகள் ஓரளவுக்கு வந்து நம்ம அதை இதாக பார்த்து வச்சுக்கலாம் ஒன்று ரெண்டாவது கரெக்டான முறையில் வந்து இப்போது அந்த மருத்துவ குழுக்களும் யானையை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பராமரிக்கிறதுக்குள்ளான இந்த கமிட்டி இதெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணணும் இப்போ கேப்டிவ் அனிமல்ஸ்க்கு வேண்டி இந்த ஒரு குழு அமைச்சாங்க அந்த குழு வந்து செயல்படுதா என்னங்கிறது அது கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த அவங்களும் ஃபாலோவ் பண்ணி இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து இருக்கணும் இப்போ இந்த யானையினால் வந்து தாக்கப்பட்டு இறந்த யானை பாகன் இப்போ யானை பாகனுடைய அந்த குடும்பம் வந்து இன்றைக்கி ஒரு நிர்கதியாக இருக்கக்கூடிய சூழல் வந்து வந்திருக்குது அது அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு இருக்குது இப்போ வனத்துறையில் வந்து ஒரு யானை பகன் வந்து இறந்தால் அவங்களுக்குள்ளான அந்த நஷ்டஈடுகளும் கொடுத்து அதுக்குள்ளான பணி நியமனமும் கொடுக்குறாங்க இது போன்ற வந்து ஏதாவது வந்து அந்த குடும்பத்திற்கு அரசாங்கம் பார்த்து அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு பணி ஒதுக்கணும் ஒன்று ரெண்டாவது கரெக்டான ஒரு காம்பன்சேஷன் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அது கொடுக்கணும் நம்ம ஏன்னா வந்து இப்போ அதே யானையை நம்பி தான் அவங்க வாழ்க்கையும் இருந்திருக்குது இப்போ யானை வந்து தாக்கப்பட்டதுன்னா இப்போ நே அந்த ஆக்சுவலாக அதை பார்க்க போனோன்னாக்கா யானை வந்து பின்னாடி நிற்கிது இவங்க வந்து ஒருத்தர் போய் இது கேமரா வச்சு அது ஃபோட்டோ எடுக்கிறாரு மொபைல் ஃபோனில் அப்போ வந்து என்னென்னு அது என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு பயத்தில் தான் வந்து அது பா போயிருக்குது அடித்தோடனே அவர் கீழே விழுந்த உடனே அது என்ன இருக்குது மறுபடியும் அதை அடித்து ஆளை வந்து கொண்டிருக்கு யானை வந்து ஒரு மனிதனை அடிக்கணும்னு நினச்சா எப்படி வேண்டாலும் அடிக்கலாம் ஆனால் வந்து லைட்டாக தட்டினாலே போதும் இன்டர்னல் ஆர்கன் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும் அப்படி தான் வந்து யானை இதாக இருக்குது வேணும்ன்ட்டு வந்து அடிக்கிறதுங்கிறதெல்லாம் கிடையாது கோயில் கோயில் யானையிடம் என்ன என்னென்ன செய்யக்கூடாதுன்னா இதை எது எல்லாம் வந்து கோவப்படுத்தும் அதாவது கோயில் யானைகளை வந்து நம்ம கோவப்படுத்துறது எப்படின்னா அந்த யானைகளை வந்து எங்கேயோ வந்து வெளியே கூட்டிகிட்டு போகாமல் ஒரே இடத்துல நிற்க வைக்கிறது அதே மாதிரி வந்து வெளி பழக்க வழக்கங்கள் இருக்காது இயற்கை சூழலை வந்து காட்டுறதில்ல யானைகளை வந்து வச்சுக்கிட்டு அவங்க காசை வாங்கிக்கிட்டு அந்த ஆசீர்வாதம் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணும்பொழுது யானைக்கு வந்து அது ஒரு துன்புறுத்தல் தான் அது ஏன்னா வந்து அது அதெல்லாம் வந்து ஒரு கோவத்தை உருவாக்குறது தான் அப்போ சமயம் பார்த்து அந்த யானைகள் வந்து தன் கோவத்தை வந்து வெளிப்படுத்துறது வந்து இந்த மாதிரியான சூழலில் வந்து கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தும் பழக்கப்பட்ட கோவில் யானை திடீர்னு ஆக்ரோஷமாகி வருவது பழக்கப்பட்ட யானை வந்து திடீர்னு வந்து அது ஏன் ஆக்ரோஷமாகுதுங்க பொழுது யானைகள் வந்து தன்னுடைய வாழ் வாழ்வு வாழ்வாதாரங்களை வந்து பார்க்கும் நம்ம எப்படியாப்பட்ட சூழலில் இருக்கிறோம் நம்ம இயற்கை வாழ்வா வாழ்வாதாரங்கள் நமக்கு கிடைக்காது அது வந்து ஒரு இந்த நாலு செவுத்துக்குள்ளேயே இருக்குது அப்போ வந்து அந்த நாலு செவுத்துக்குள்ளே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கோபத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் ஏன்னா வந்து இந்த பசுமையான காடுகள் எதையுமே அது பார்க்கறது இல்லை மக்களையும் பார்த்துக்கிட்டு கட்டடங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது யானையை பொறுத்தவளவு அது இயற்கையில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் கோயில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்தாமல் இருப்பதால் எந்த மாதிரியான சம்பவங்கள் இல்லை கோயில் யானைகளுக்கு வந்து அந்த புத்துணர்வு முகாம்கள் இப்போ கடந்து நடத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் வந்து அந்த இப்போ சமீப காலமாக வந்து இந்த புத்துணர்வு முகாம்கள் நடத்தாததினால வந்து அப்போ அந்த புத்துணர்வு முகாம்கள் நடத்துறதும் கூட வந்து யானைகளை வந்து ஒருங்கிணைக்கிறது முறையாகும் அப்போ அந்த யானைகள் வந்து ஒருங்கிணைக்கும் பொழுது தனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து ஒன்று கொன்று வந்து பேசி தீர்த்துக்குங்க ஏன்னா வந்து நம்ம நினைக்கிற யானைகள் வந்து பேசாது யானைகளுக்கு அது என்ன தெரியும் அப்படி கிடையாது யானைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குது அதாவது சா அழுகையும் இருக்கும் துக்கங்கள் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் அது அனைத்தையும் வந்து ஒன்றுக்கொன்று பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த புத்துணர்வு முகா முகாம்கள் வந்து நடத்தலாம் ஆனால் வந்து அந்த நடக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ சமீப காலமாக அதையும் வந்து ட்ராப் பண்ணியிருக்கிறாங்க கோவில் யானைகளுக்கு கோவில்களுக்கு யானை கட்டாயம் தேவையா இதன் முறைப்படுத்த என்ன செய்யலாம் இப்போ பொதுவாக வந்து சில இடங்களை நான் பார்த்துருக்குறேன் நிறையா கோயிலில் வந்து யானைகள் இருக்குது அதே போல் வந்து சில தர்காக்களில் யானைகள் இருக்குது சில சர்ச்சுகளில் ஒரு சில இடங்களில் யானைகள் வச்சுருக்கிறாங்க இது வந்து தேவையா ஏன்னா வந்து ஒரு சுதந்திரமாக சுற்றித் திரியக்கூடிய ஒரு வந்து ஒரு விலங்கை வந்து நம்ம வந்து அடைப்பட்டு வைக்கிறது இது நம்ம தேவையற்ற ஒரு செயல் இப்போது யானையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் அது நம்ம தேசிய பாரம்பரிய விலங்கும் கூட ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் வந்து தேசிய பாரம்பரிய விலங்குண்டு மத்திய சர்க்காரிலருந்து அறிவித்தாங்க அப்படியாப்பட்ட ஒரு விலங்கை வந்து நம்ம இந்த கூண்டுக்குள்ள அது என்ன செவுத்துக்குள்ள வச்சு அடைச்சி வைக்கிறது அது கம்பி வழியில் உள்ள ஒரு ஜெயிலில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ எப்படி இந்த சர்க்கஸுகள் எல்லாம் வந்து யானைகள் எல்லாம் வந்து கொண்டு வந்து வந்து நம்ம கேம்ப் ஹெலிஃபேண்ட்டு கூட வச்சு விட்டாங்களோ அது மாதிரி தான் பண்ணணும் இன்னும் வருங்காலங்களில் எந்த ஒரு இது ச சமூகமானாலும் சரி இந்த மாதிரி வந்து யானைகளை கொடுக்க கூடாது அப்படி கொடுக்கறாப்பா வந்து அரசாங்கம் வந்து யோசனை பண்ணி தான் செயல்படணும் இதில் பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்குமா ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்த பாகனை இது திருப்பி கண்டினியூ ஆகுமா ஈஸியாக திருப்பி திருப்பி இந்த வேலையை செய்யணும் அதுக்கு எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் இப்போ நம்ம இந்த யானை வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க யானையை வந்து மதம் பிடிச்சிருக்குது மதம் பிடிச்சதுனால வந்து மதத்தினோட ஆக்ரோஷத்தினால தான் வந்து இந்த வாகனம் வந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறாங்க இது வந்து பெண் யானை பெண் யானைகளுக்கு மதம் பிடிக்காது ஏன்னா வந்து மதம் பிடிக்கிறது வந்து பெரும்பாலும் ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து மதம் பிடிக்கும் அந்த மதம் வந்து ஆண் யானைகளுக்கு மட்டும்தான் இருக்கும் பெண் யானைக்கு வராது இப்போ இந்த யானை வந்து ஒரு இப்போ ஆட்களை வந்து அடிச்சிருச்சு மறுபடியும் வருங்காலங்களில் வந்து யானை இந்த மனிதர்களை அடிக்குமாங்கிறது வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து மனிதனுடைய வீக் யானைக்கு தன் பலம் என்னன்னு தெரியாது ஏன்னா அதனுடைய பலம் தெரிஞ்சிருந்தால் அந்த சின்ன ஒரு கம்மி சங்கிலி போட்டு கட்டி போடுறதுனால வந்து பெரிய ஒரு இது இல்லை தான் ஒரு கட்டுக்கோப்பில் இருக்குது அதை வச்சு தான் யானைகள் இருக்குது ஆனால் வந்து வருங்காலங்களில் இத்தகையான செயல்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னா அது கரெக்டான ஒரு தீர்வு வந்து அரசாங்கம் கொண்டு வந்து அதன் மேலே வந்து கவனம் செலுத்தணும் இல்லை இப்போ வந்து நிறைய பேத்துக்கு சந்தேகங்கள் யானை வந்து ஒன்ஸ் வந்து ஆள்களை வந்து அடித்து பழகிருச்சு இது தொடர்ந்து வந்து யானையை அடிக்கும் அப்படிங்கிறது வந்து இது கிடையாது ஏன்னா வந்து அது கண்ட்ரோல் வச்சுக்குவாங்க அதாவது யானை வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ எத்தனையோ இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது உடனே அந்த யானையை வந்து இது பண்ணுறாங்க கிடையாது கொண்டு போய் காட்டுக்குள்ளே விடுறதோ அதெல்லாம் கிடையாது அந்த பாகன்கள் வந்து அவங்க வந்து மறுபடியும் அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும் இது ஏற்கனவே நம்ம இதில் வந்து ஏடிஆரில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு யானை பாகனை வந்து அது அடித்தது மறுபடியும் அது என்ன பண்ணாங்க அந்த யானைக்கு வந்து மறுபடியும் வந்து கால்ல அடைச்சி அதுக்குள்ளான பயிற்சிகள் கொடுத்து இது பண்ணுவாங்க அதே போல் தான் வந்து இந்த கோயில் யானைகளையும் வந்து தகுந்த நல்லா பயிற்சி பெற்ற பாகன்களை வர வச்சு அதுக்கு பயிற்சி கொடுத்து அந்த க கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க அவங்க இப்போ இது போன்ற வந்து இந்த தனியாரில் வளர்த்தக்கூடிய இந்த யானை பாகன்கள் இருக்கிறாங்க இந்த பாகன்களுக்கு வந்து என்னன்னாக்கா இல்லை இந்த கமாண்டிங் இதெல்லாமே அவங்களுக்கு தெரியும் இருப்பினும் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய யானைகளை வந்து எப்படியெல்லாம் பயிற்சிகள் கொடுக்குறாங்க ஏன்னா அங்கே வந்து எப்படின்னா எல்லாம் வந்து வைல்டு எலிஃபெண்ட்டெல்லாம் நிறையா பார்த்து கேப்சரிங்காக இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படியாப்பட்ட பயிற்சிகள் வந்து இவங்களுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் நேரடியாக வந்து பயிற்சிகள் கொடுக்கணும் அப்போ வந்து யானைகளை எப்படியெல்லாம் வந்து கண்ட்ரோல் படுத்தலாம் எப்படி கமாண்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறையாவது அவங்களை வந்து ஃபாரஸ்ட் எலிஃபெண்டியில் வச்சு அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் வந்து கொடுக்கணும் இப்போ எப்படி நம்ம வந்து அரசு அதிகாரிகள் வந்து என்ன பயிற்சி பெற்றாலும் வந்து நாளைக்கு அவங்க ஆனாலும் இன்றைக்கி ஒரு பயிற்சி இருக்கும் அது போன்று தான் இவங்களுக்கும் வந்து பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும்